நாணிகளின் வழிபாடை பற்றி தான் பேச போவதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தடையில்லாதவருக்கு வறுமை இல்லாத இருக்க வேண்டும் பூஜை செய்வார்கள். ஆனால் பூஜை இரண்டு வகை உண்டு. ஒன்று சிறு வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு. இப்போ இங்கே சுட்டி காட்டுவதெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு சுட்டி காட்ட மாட்டார்கள். முற்றுப்பெற்ற முனிவர் அழைத்தால் அக்கனிமே அஞ்சல் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் தான் நாம் சுட்டி காட்டுவோம். மற்றவர்கள் அவர் விருப்பம், அவர்கள் பூஜா விதிகள் வேறு, நமது பூஜா விதிகள் வேறு. இப்போ இங்கே பூஜை செய்யணும்னா இப்போ இங்கே பூஜை செய்கிறோம். இப்போ எதுக்கு நாம் கூடியிருக்கிறோம்? பெரியவங்க ஆசி பெற வேண்டும், பெரியவங்க ஆசி பெற்று நோய் நொடி இல்லாது இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி வள்ளுவனும் அகத்தீசனை பூஜை செய்தார். அகத்தீசனை பூஜை செய்துதான் தவத்தில் வெற்றி பெற்றார். இப்போ அகத்தீசனை அவர் பூஜை செய்யும்போது பூஜையில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று தன் முன் செய்த வினை தீருவதற்கும், முன் செய்த வினை தீராமல் ஒருவருக்கு ஞானம் சித்திக்காது. முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். முன் செய்த விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வார்கள். அரும்பாடு 27,000 ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும். 27,000 ஆண்டுகள் அப்படின்னா பல ஜென்மங்கள் பாடுபட்டுகிட்டே வருவார்கள். இது இந்த பூஜை மட்டும் விட்டு போகாது. அகத்தீசனையோ நந்தீசனையோ பூஜை செய்த மக்கள் நிச்சயம் அடுத்த ஜென்மத்திலும் அதான் செய்வார்கள். சிறு தெய்வ வழிபாடு ஈடுபட மாட்டார்கள். அப்போ இது இப்படி பல ஆண்டுகள் பூஜை செய்தே வர வேண்டும். பூஜை செய்து வந்தால்தான் கடைசி ஜென்மம். சரிகை மார்க்கம் கிரிகை மார்க்கம் என்று உள்ளது. சரிகை கிரிகை யோக ஞானம் வருது. இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் இப்போ அந்த முறை சரிகை என்பது இனிமையாக நடந்து கொள்ளல், பொய் சொல்லாதிருத்தல், நீதிக்குட்பட்டு பொருள் சேர்த்தல், சிறுதை வழிபாட்டில் ஈடுபடாதிருத்தல், புலாது உண்ணாதிருத்தல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், இதெல்லாம் சரிகை மார்க்கம். இனிமை உள்ளவராக பண்புள்ளவனாக வாழ்த்து. சமுதாயத்தில் பண்புள்ளவன், உயர்ந்தவன், புண்ணியவான் என்று பேரெடுப்பது சரிகை மார்க்கம். கிரிகை மார்க்கம் என்பது ஞானிகள் யாருன்றறிந்து அவர் திருவடியை பூஜை செய்து ஆசி பெறுவது கிரிகை மார்க்கம். யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்று அசைவு, நாள் ஒன்றுக்கு 21,600 முறை சுவாசம் வந்து போகும், அதோடைய இயல்புன்ன இடைகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்று, வலது பக்கம் வருகின்ற காற்று, அதை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வது யோக மார்க்கம். அப்போ யோகத்தினுடைய யோகத்தின் முடிவு புருமத்தை காற்று ஒடுக்குவது, பிறகு அது வழியே செல்வது. இடைகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் ஆசனத்தினை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி வருகின்ற காற்றை முதல் வாசி பழக்க அறியணும். வாசி மூச்சு காற்று பழக்கத்தை பற்றி அறியணும். மூச்சு காற்று பழக்க அறியாமல் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இடைகளையும் பின்களையும் மாற்ற வேண்டும். அதுக்குரிய இயல்புவை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அந்த இடைகளையும் பின்களையும் சேர்த்து புறம்பித்து ஒடுக்க வேண்டும். பிறகு அந்த வழி சுழிமுனையில் ஒடுக்க வேண்டும். சுழிமுனை ஒடுங்குகின்ற காற்று திரும்பி வராது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.